எல்லா புகழும் ஏஹரைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக அவனது அன்பு மருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியன்கள் மற்றும் இங்கு கூடி குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்றதில் அவட்டுமாக அல்லாஹுடைய அருள் கிருவை மீண்டும் ஒரு இஸ்லாமிய புத்தாண்டில் அம்மை அல்லாஹு தாலா அமர வைத்திருக்கிறான் இந்த இஸ்லாமிய புத்தாண்டை ஹிஜ்ரி என்று நாம் அழைக்கிறோம் இந்த ஹிஜ்ரிக்கு மைய கருத்தாக அமைந்திருந்த அந்த நாடு துறத்தலை அல்லது ஒரு நாடு விட்டு நாடு புலம்பெயர்தலை ஹிஜ்ரத் என்று அரபியில் அழைப்பார்கள் ஹிஜ்ரத் என்று சொன்னால் நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்து செல்லுது நாம் இங்கே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெருமானாரும் சஹாபாக்களும் சென்ற அந்த நிகழ்வை ஹிஜ்ரத் என்று நாம் அழைக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே வரலாறு நெடுக உலகத்துடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் வரலாறு நெடுக பல விதமான ஹிஜ்ரத்துகள் நடைபெற்றிருக்கின்றன வாழ்வாதாரத்தை தேடி தேடி சிலர் நாடு விட்டு நாடு சென்றிருக்கிறார்கள் அல்லது வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் நாடு விட்டு நாடு சென்றிருக்கிறார்கள் இன்னும் சிலர் அடிமைகளாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய வரலாற்றை எல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இன்னும் சிலர் நாடு பிடிப்பதற்காக வேண்டிய அகதிகளாக வந்திருக்கிறார் இன்னும் சிலர் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு அடிமைகளாக வந்திருக்கிறார்கள் இப்படி அடிமைகளுடைய அல்லது அகதிகளுடைய வரலாறு அல்லது புலம்பெயர்தலுடைய வரலாறு உலக வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தால் நீண்டு கொண்டே செல்லும் ஆனால் எல்லா விதமான அந்த நாடு புறத்தல் அல்லது நாடு விட்டு நாடு செல்லதை நீங்கள் பார்த்தாலும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலையுவ சல்லாம் அவர்களும் சாபாக்களும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத் அனைத்து ஹிஜ்ரத்துக்களையும் விட தனித்து நிற்கிறது கொண்ட கொள்கைக்காக வேண்டி தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த பூமியை விட்டு வாழ்ந்த நாட்டை விட்டு சொந்த வீடுகள் சொந்த உற்றார் உறவினர்கள் செல்வங்கள் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு இறைவனுக்காக வேண்டி மட்டுமே எதையும் எடுத்து செல்லாமல் நாடு விட்டு நாடு துறந்து செல்லுதல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல சாதாரணமான காரியம் அல்ல நாம் தங்குகிற நாம் பிறந்து வளர்ந்திருக்கிற ஒரு வீட்டில் நம்மை திடீர் என்று ஒருவன் வந்து அனைத்தையும் பிடுங்கிவிட்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டால் அந்த வழியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் யோசித்து பாருங்கள் அருமை சவருளே புலம்பெயர்தல் என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் அதை ஹிஜ்ரத் என்று நாம் சொல்லிவிடுகிறோம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குழு குழு பேருந்தில் இன்று நீங்கள் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் செல்வதாக இருந்தாலும் நாலு முதல் நான்கரை மணி நேரத்தில் நாம் இருந்து மதினாவை அடைந்து விட முடியும் அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை நீங்கள் அந்த பயணத்தின் போது நினைத்தால் வேண்டுமென்றால் இரண்டு சொட்டு கண்ணீர்கள் சிந்தலாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் மதினா வந்துவிடும் அவ்வளவுதான் ஆனால் நபிகள் நாயகம் செல்லவாகு வளைவு செல்லும் அவர்கள் மக்காவில் இருந்து அவர்களும் சஹாபாக்களும் சென்றதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல ஏறக்குறைய ஏழு நாட்கள் நாட்கள் எடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சிரமங்களை பெருமானா செல்லல் வலைவு செல்லம் எடுத்துக்கொண்ட அந்த நிகழ்வுதான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி என்று சொல்லப்படுகிறது அருமை சகோதரர்களே நமக்கு தெரியும் ஏன் பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்றால் அதை மீண்டும் மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை பிற்காலத்தில் அல்லாஹு அந்த மக்கத்து மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பெருமானாரோடு என்பதை சொல்லி காட்டுகிறான் நபியே நாயகமே அந்த மக்கத்து மக்கள் உண்மை காலடி மண்ணோடு பெயர்த்து எடுக்க முயன்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் காலடி இருக்கிற அந்த பூமியோடு நாம் பாதம் நீங்கள் பாதம் பூமியோடு சேர்த்து உம்மை பெயர்த்து உம்மை கொலை செய்வதற்காக வேண்டி அல்லது என்று நாடினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் ஒன்னும் சொல்லவில்லை பின்னாடிதான் தெரிஞ்சது பெருமானார இந்த அளவு தூரம் அவர்கள் திட்டம் தீட்டி இருந்தார்கள் என்று முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது பிற்காலத்தில் அதையும் அல்லாஹு மதினா சென்றதற்கு சொல்லி காட்டுகிறான் கனிமத்தில் சொல்லப்படக்கூடிய போர் செல்வங்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிற போதுதான் தங்களுடைய வீடுகள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றை பிடுங்கி வைக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அந்த ஏழை முஹாஜிரளுக்கு அந்த கனிமத்து பொருட்கள் சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இது நமக்கு என்ன தெரிகிறது வீடுகள் பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சொத்துக்கள் பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த எல்லாவற்றையும் விழந்து இறை திருப்திக்காக வேண்டி மட்டு எல்லாம் போனால் போகட்டும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு பெருது என்று சொல்லிவிட்டு வருகிற அந்த மனோபாவம் இருக்கிறது அது சாதாரணமானதல்ல முஸ்லிம்கள் மீது அன்று கட்டவிழ்த்து விடப்பட்ட அநியாயங்களும் எல்லாம் நமக்கு தெரியும் கண்ணியத்துக்குரிய அருமை சவருளை எனவே இந்த நிகழ்வை மையப்படுத்தி தான் ஒமர் ரஜியா அவர்கள் இந்த கலண்டரை உருவாக்கினார்கள் இந்த கலண்டரை உருவாக்குனதுக்கான இந்த நாள் காட்டியை உருவாக்குவதற்கான காரணம் சாதாரணமானதல்ல ஆனால் உண்மையிலேயே நாம் முகரம் மாதத்திலிருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டை தொடங்குகிறோம் ஆனால் ஹிஜ்ரத் பயணம் என்பது முகரத்தில் தொடங்கவில்லை ஹிஜ்ரத் பயணம் என்பது முகரத்தில் தொடங்கவில்லை முகரத்துக்கு அடுத்த மாதம் சஃபர் சஃபர் மாதத்தில் தொடங்கி சஃபர் மாதம் இருபத்தி ஏழில் துவங்கி ரபி லவ்வல் மாதம் இருபத்தி மூன்றில் தான் மதீனாவுக்கு பெருமானார் அலைஹி செல்லம் சென்று சேர்ந்தார்கள் சஃபர் மாதம் இருபத்தி ஏழில் பயணம் மக்காவிற்கு தொடங்கியது முகரம் சஃபர் அப்புறம் ரபீல் அவல் ரபீல் அவல் இருபத்தி மூன்றில் பெருமானார் எஸ்ரீம் என்று அழைக்கப்படக்கூடிய மதினாவை சென்று சேர்ந்தார்கள் அப்போ எப்படி நம்ம முகரத்தில் இருந்து ஆண்டை தொடங்குகிறோம் முகரம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இருக்கவில்லை ஆனால் அவர்களிடத்தில் அரபுகளிடத்தில் ஒரு ஆண்டு பழக்கம் இருந்த யானை ஆண்டு ஒன்றை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் ஆண்டின் பெயர் தான் யானை குதிரை அந்த மாதிரி இருந்துச்சே தவிர மாதங்களுடைய பெயர் முகரம் சஃபர் தான் அவர்கள் தொடங்கினார்கள் அப்போ எங்கிலிருந்து இந்த ஹிஜ்ரி ஆண்டு புழக்கத்துக்கு வந்தது அரவிந்தாயன் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த போது அந்த டைம்லையும் அந்த நேரத்திலும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு புழக்கத்துக்கு வரவில்லை நெப்கல் நாயன் செல்லல்லாவில் சில அவர்கள் மரணம் அடைந்த போதும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு புழக்கத்துக்கு வரவில்லை அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் அவர்கள் இரண்டரை வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலும் அந்த நேரத்திலும் இந்த ஹிஜ்ரி ஆண்டு புழக்கத்திற்கு வரவில்லை அபுபக்கருடைய மரணத்திற்கு பின்பு உமர்வ்யாத்தால ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இரண்டு வருட காலமும் இந்த ஹிஜிரி என்ற அந்த ஆண்டு வரவில்லை அப்ப இரண்டு வருடங்களுக்கு பின்பு உமர் அவர்களுடைய ஆட்சியில் இரண்டு வருடங்களுக்கு பின்பு திடீரென்று உமர் அவ்யவ்வாஹுக்கு ஒரு கடிதம் வருகிறது என்ன கடிதம் என்று சொன்னால் ஒரு ஆளுநர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்தில் ஷாபான் மாதம் என்று எழுதியிருக்கிறார் அது என்ன ஷாபான் மாதம் தெரியவில்லை அவர்களுக்கு ஷாபான் மாதம் கடிதம் வந்த நேரத்தில் நமக்கு தெரியும் இது இந்த வருஷம் தான் எழுதியிருப்பார் என்று பிற்காலத்தில் ஏனென்றால் கடிதங்களை எல்லாம் ஆவணப்படுத்துகிற பழக்கம் உமர் ரவி அல்லாஹு இருந்தது இன்னும் உமர் ரவினுடைய அந்த ஆவணப்படுத்தப்படக்கூடிய கடிதங்கள் எல்லாம் இன்னும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது அதிலிருந்தான் உமர் அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரிகிறது எவ்வளவு பெரிய தூர நோக்கி வச்சிட்டு பாருங்க சரி அது வேறு விஷயம் ஆனால் அந்த நேரத்தில் தான் இது எந்த ஆண்டு ஷாபான் தெரியவில்லை என்று கூட்டினார்கள் சீனியர் சஹாபாக்களை எல்லாம் நமக்கு ஒரு ஆண்டு தேவை இஸ்லாமிய கல்ச்சருக்கு கலாச்சாரத்துக்கு நமக்கென்ன ஒரு ஆண்டு தேவை என்று எல்லாரும் பலரும் பலவிதமாக பேசினார்கள் சில நபியுடைய பிறப்பை வைக்கலாமா ஈசா அலி இஸ்லாம் அவருடைய பிறப்பை அவர்கள் வைத்திருப்பதை போல அந்த நபியுடைய இறப்பை வைக்கலாமா ஏனென்றால் சஹாபாக்களுக்கு அதிக பாதிப்பை தந்தது நபிகளாருடைய மரணம் என்று பத்ரு போர் வெற்றியை வைக்கலாமா ஏனென்றால் பத்ருதானே முஸ்லிம்களுக்கும் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமானது என்று முடிவெடுத்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள் மக்கா வெற்றியை சொல்லலாமா ரோமர்களுடைய ஆண்டை போல நமக்கென்று நமக்கு நபிதானே வழிகாட்டி நபியுடைய பிறப்பை வைக்கலாமா என்றெல்லாம் அங்கே முடிவெடுக்கிற போதுதான் அலி ரவி அபாக்தால அன் அவர்கள் சொன்னார்கள் ஹிஜ்ரி ஆண்டை நாம் ஹிஜ்ரியை நாம் ஒரு மையப்படுத்தி நம்முடைய கலண்டரை நாள் காட்டியை தொடங்கலாமே என்று அருமை சவர்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நபிகள் நாயம் செல்லவால சில மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து ஏறக்குறைய பதினேழு வருடங்கள் இந்த ஹிஜ்ரி தொடங்கவில்லை பதினேழு வருடங்களுக்கு பின்பு உமர் ரவி அல்லாஹு தாலா இந்த ஹிஜ்ரி ஆண்டை மையமாக வைத்து நாள் தொடங்குகின்றார் என்று சொன்னால் நாம் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் நபிகள் அவர்கள் மரணம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆக்ரோஷத்தோடு செயல்பட்டார்கள் என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் பெருமானா சல்லா அலுவலம் வஃாத்தாஹி அவருடைய வீட்டில் கிடக்கிறார்கள் பள்ளிவாசல் இங்கே அமுளி படுகிறது ஏன் என்று சொன்னால் உமர் அலி அல்லா அவர்கள் வாழை உருவிக்கொண்டு நிற்கிறார் யாராவது நபிகளால் இறந்து விட்டதாக சொன்னால்

அப்போ உமரதி அல்லாஹு தாலாண் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பெருமானாருடைய மரணத்தை மையமாக வைத்துத்தான் ஹிஜ்ரி ஆண்டை தொடங்கியிருக்க வேண்டும் ஹிஜ்ரி என்ற பெயர் வராமல் இருந்திருக்கலாம் அதுவே விஷயம் ஆனால் ஏன் செய்யவில்லை நபிகள் வலிசல்ல அல்லது பிறப்பையாவது அவர்கள் செய்திருக்கலாம் அதை மையப்படுத்தியாவது இங்கேதான் உமர் அவருடைய நுட்பம் தெரிகிறது என்னவென்று சொன்னால் இஸ்லாம் என்பது தனி மனிதர்கள் எந்த தூதரையோ எந்த மனிதரையோ நோக்கமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு கிடையாது எல்லாம் நமக்கு அல்லா பெருமானார் எதற்காக வந்தால் அல்லாஹை அறிமுகப்படுத்துவதற்காக ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டும் எனவே தான் அந்த பெருமானாருடைய பிறப்பையோ இறப்பையோ மையப்படுத்தி இந்த ஆண்டை இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து இது முகம்மதின் மார்க்கம் என்று மக்களால் சொல்லப்பட்டிருக்கு நபிகள் நாயம் அலுவலாம் என்ன சொன்னார்கள் ஈசா அலித்து மரியம் மரியமின் குமாரர் ஈசாவை புகழ்வதை போல அவர்கள் கிறித்தவர்கள் புகழ்வதைப் போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் அதனால தான் நாம ஷஹாதத்து கிளிமா சொல்லும் போது என்ன சொல்கிறோம் வ அல்லாஹ் அபுதுஹு வ அபுதுகுறசூல் அபுது அடியார் அல்லாஹுடைய அடியார் அல்லாஹுடைய தூதர் அப்ப அல்லாஹுடைய அடியார் அல்லாவுடைய குமாரர் அல்ல அல்லாஹ் கிணையானவர் அல்ல அல்லாஹுடைய அடியார் அவர் நான் ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏகத்துவத்தை உமர் ரவி அல்லாஹு தால முன்னிலைப்படுத்தினார்கள் அந்த மார்க்கத்திற்காக வேண்டித்தானே மக்காவிலிருந்து மதினா வந்தோம் நாங்கள் இல்லையா எனவே நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகில் தோன்றிய பெரும்பான்மையான மதங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த மதங்களை தோற்றுவித்தவருடைய பெயரில் தான் அந்த மதங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் இல்லை என்று சொன்னால் தோற்றுவிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்களுடைய பெயரில் தான் பெரும்பாலான மதங்கள் இருக்கும் மதங்களா இருக்கலாம் அல்லது இசங்களா இருக்கலாம் கிறிஸ்தவ மதம் எப்படி அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துடைய பெயரளவா அழைக்கப்படுகிறது இல்லையா புத்த மதத்தை பாருங்கள் ஜெயின மதத்தை பாருங்கள் மதத்தை பாருங்கள் மார்க்கிசத்தை பாருங்கள் காந்திசத்தை நீங்கள் பாருங்கள் இந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களை ஒரு காலத்தில் முகமடியர் என்று அழைத்தார்கள் அது ஒருபோதும் இல்லை அது தவறு அதற்காக வேண்டி பல போராட்டங்களை முஸ்லிம்கள் போராட்டம் என்றால் போர்க்களத்தில் சென்று போராடுவதில்லை எழுத்துக்களால் பேச்சுக்களால் உரைகளால் நாம் முகமதியர் கிடையாது நாம் முஸ்லிம்கள் முகமதியர் என்று பேர் வைத்திருந்தால் என்னவா இருக்கும் நம்முடைய இறைவன் முகமது என்று சொல்ல அல்லாஹு தலா பாதுகாப்பானான் அந்த ஒரு ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் முகமாகத்தான் உமர் ரலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் இந்த ஹிஜிரியை மையப்படுத்தி ஆண்டை துவங்கி வைத்தார் அன்றைய காலகட்டத்திலும் அப்படித்தான் உமர் அலி அல்லாஹு தாலா அன்பவர்கள் மக்கள் திசை மாறி செல்கிற போதெல்லாம் அந்த ஏகத்துவத்திலிருந்து பின்வாங்குகிற போதெல்லாம் அதை உடனடியாக என்ன செய்திருக்க அது அப்படியே கட் பண்ணியிருக்கு அப்படி துண்டித்திருக்கிறார்கள் குதைபியா உடன்படிக்கையின் போது ஒரு மரத்திற்கு கீழ் தான் எல்லாரும் பழையத்தை செய்தார்கள் பைய துறவுவான் என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் குரான் குரான் வரக்கூடிய வார்த்தை இது ஷஜரா மரத்துக்கு கீழ் நீங்கள் உடன்படிக்கை செய்த போது அந்த உடன்படிக்கை அல்லாஹு தாலா திருப்தியுற்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான் உன் மரத்தை அங்கே குறிப்பிடுகிறான் என்ன மரம் தெரியாது ஆனால் அந்த மரம் இருந்தது நபிகளாருடைய காலத்துல இருந்துச்சு அபு பக்கருடைய காலத்துல இருந்துச்சு உமரோடைய காலத்திலும் இருந்தது மக்கள் குரானில் சொல்லப்படக்கூடிய மரம் இல்லையா என்று சொல்லி என்ன செய்தார்கள் அதை புனிதப்படுத்த தொடங்கினார்கள் இன்று வரை அந்த மரம் இருந்திருந்தால் என்ன பாருங்க நம்ம அக்காவுக்கு கொடுக்குறது அதே கண்டித்து மரத்துக்கு கொடுத்துருப்போம் குரானில் வர மரம் பா பாமர் அலி அல்லாத்தான் எதுவும் செய்யவில்லை சீனியர் சஹாபாக்கில் கூப்பிட்டாங்க போனாங்க வெட்டி தள்ளனாங்க மரம் இங்கே நமக்கு புனிதம் இல்லை நாமத்த என்ன செஞ்சிருப்போம் ஐயோ குரானில் வரக்கூடிய மரம் இங்கே இறைவனுக்கு இணையாக ஆக்கப்படுகிறோமோ என்ற பயம் அவர்களுக்கு வந்தது எனவே தான் உமர் அதி அவர்கள் அருமை சகோர்களே நபிகள் நாயன் சொல்லுடைய பிறப்பையோ நபிகள் நாயன் சொல்லா இறப்பையோ மையப்படுத்தாமல் மையப்படுத்தாமல் பிரிமானா சல்லாஹுலி சொல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஸ்லிம்களும் அவர்களும் வந்த அந்த நேரத்தை உமர் அதி அல்லாஹு ஹெஜ்ரி ஆண்டாக இங்கே நமக்கு சொன்னார்கள் அப்போ இந்த ஹிஜிரி ஆண்டில் நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன வெளிப்படையாக நீங்கள் பாருங்கள் இந்த ஹிஜிரி என்பது முஸ்லிம்களுக்கான ஒரு தோல்வி ஒரு பின்னரை அப்படித்தானே திருமானார் செல்லவாக செல்ல முறை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நாடுகிறார்கள் எதிரிகள் அப்போ அவங்க விரண்டோடி வர்றாங்க என்னவா இருக்கும் சொல்லுங்க ஒரு வகையான தோல்வி ஒரு வகையான பின்னடைவு இங்கே வாழ முடியாது வேறு நாட்டுக்கு போறோம் அப்ப பின்னடைவு தானே அந்த பின்னடைவை மையப்படுத்தி வைத்ததாக வெளியில் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஏகத்துவம் அங்கே இறைவனுடைய மார்க்கம் நிலைநிறுத்தப்பட்ட அந்த நிகழ்வு மையப்படுத்தப்படுகிறது என்ன காரணம் முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு கிடைத்தது ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கு ஒரு தனி நாடு கிடைத்தது ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைத்தது ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கு ஒன்று ஆட்சி கிடைத்தது ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக கட்டுக்கோப்பான ஒரு சமூகமாக மாறினார்கள் ஹிஜரத்துக்கு பின்புதான் முஸ்லீம்கள் சக்தியாக பலம் வாய்ந்த சக்தியாக உருவெடுத்தார்கள் எனவே ஹிஜ்ரத்தை உமர் அலியாஹு தாலா அன்பு அவர்கள் மையப்படுத்தினார்கள் இந்த ஹிஜ்ரத் நமக்கு தருகிற பாடம் என்ன அருமையை அவர்களை தியாகம் தான் எல்லோரும் சொல்லி காட்டுவதே போல முதலாவது பாடம் ஹிஜ்ரி நமக்கு தருகிறது தியாகம் இந்த மார்க்கம் நம்முடைய உயிரை விட மேலானது நம்முடைய பொருள் நம்முடைய குடும்பம் நாம் வாழ்கிற இடம் நாம் வசிக்கிற வீடு எல்லாவற்றையும் விட இந்த மார்க்கம் நமக்கு புனிதமானது உயிரை விட மேலானது இதற்காக வேண்டி மார்க்கத்தை இழக்க கூடாது என்ற முதல் பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது இந்த என்பது என்ன வேண்டும் செய்யலாம் என்ற பாடத்தை சொல்லித் தருகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் வீட்டை இழந்தார்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல சொத்தை இழந்தார்கள் எல்லாவற்றையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது ஒட்டுமொத்த இந்திய சமூகம் வெகு ஏன் என்ன காரணம் நாம் அடித்து துரத்தப்படுவோம் வீட்டுகளை பிடுங்கப்படுவோம் என்ற ஒரு காரணம் இல்லையா வீடு இழக்கப்படும் நமக்காக வேண்டி என்று சொல்லுகிற போது நாம் எதுவும் இல்லாமல் நிருகதியாக நிற்போமோ என்ற போது நாம் துடித்தெழுந்தோம் ஒன்றுபட்டோம் இல்லையா இது நடக்கவே இல்லை ஆனால் அதுக்காக வேண்டி ஒன்றுபட்டோம் ஆனால் அங்கே நடந்தது யோசித்துப் பாருங்க நபிகள் நாயும் செல்லவாக விளைவு செல்லும் பத்தக மக்காவிற்கு செல்கிறார்கள் மக்கா வெற்றி வெற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்காவை எங்கே தங்குவது ராத்திரி தங்க வேணாமா இரவு தங்க வேணாமா திருமண செல்லா வலைவு செல்லம் ஒரு இடத்தில் தோழர்கள் வந்து கேட்டார்கள் யார சொல்லா எங்கே கூடாரம் அமைப்பது தான் சொல்லோட வீடு தானே மக்களோட சொந்த வீடு தானே யார சொல்லலா எங்கே கூடாரம் அமைப்பது வீடுகள் இல்லையோ திருமானா செல்லவா வீடுகள் இல்லை என்றால் எங்க வீடெல்லாம் எங்கே நாங்க வசித்த வீடு எங்கே இல்லை யார சுழல்லா எல்லாம் போய்விட்டது எல்லாவற்றையும் குரேஷியில் பிடுங்கி கொண்டார்கள் இல்லையா எல்லாவற்றையும் பாருங்க சொந்த வீடு இத்தனையும் ரசூலாய் சல்லல்லா அலுவலம் உடைய குடும்பம்லாம் சாதாரண குடும்பம் கிடையாது பரம்பரை பரம்பரை தலைமைத்துவம் தாங்கிய தலைமைத்துவம் மக்கத்து மக்களுக்கு தலைமைத்துவம் தாங்கிய ஒரு குடும்பத்துடைய வீடுகளையே பிடுங்கி வைத்துக் கொண்டார்கள் குறைஷிகள் எங்களுக்கு வீடுகளை விட்டு வைத்திருக்கிறார்களா என்ன பெருமானா சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னால் ஹதிஜாவுடைய மண்ணறைக்கு பக்கத்தில் ஹதிஜாவுடைய கபுஸ்தானத்துக்கு பக்கத்தில் எனக்கு கூடாரம் அமையுங்கள் ஏன் யாரை சொல்லலாம் அங்கு குறைஷிகள் தான் எங்களுடைய வீடுகளை பிடுங்கி கொண்டார்களே அப்போ சொன்னாங்க அந்த வார்த்தை ஏன் யார் ரசூல்லா அன்னை ஹதீஜாவுடைய கபருக்கு மன்னரைக்கு மண்ணறைக்கு பக்கத்தில் ஏன் வீடமைக்க வேண்டும் ரசூல் அப்போது சொன்னால் அது வேறு செய்தி அந்த அம்மா என்னோடு வாழுகிற காலத்திலெல்லாம் என்னுடைய கவலைகளில் தான் பங்கு கொண்டார்கள் இது வெற்றி திருநாள் இந்த வெற்றியின் மீதும் அவள் பங்கு கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் குறிப்பிட்டு தந்தார்கள் எனவே அருமை சகோலை இந்த மார்க்கத்திற்காக நாம் எதை இழந்திருக்கிறோம் யோசித்து பார் இந்த மார்க்க நமக்கு கிடைத்திருக்கிறது தாலா மறுமையினால் இந்த மார்க்கத்தை மையமாக வைத்து நமக்கு சோணத்தை தரையிருக்கிறான் இந்த மார்க்கத்திற்காக நாம் எதை இழந்தோம் எதை கொடுத்திருக்கிறோம் என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம் மக்காவுடைய எல்லையில் பெருமானா செல்லல்லா ஒலே சிலம் வருகிற போது அபுபக்கர் அவர்களோடு திரும்பி நின்று மக்கத்து மண்ணை பார்த்து ஒரு நேசத்தோடு இது ஒரு காதலன் காதலிடத்தில் இடத்தில் பேசுவதை போல நபிகள் நாயன் செல்லல்லா அலே சிலம் நேரடியாக அழைத்து சொல்கிறாள் ஒவ்வாஹி இன்னைக்கு எல்லாமே இதை ஆணையிட்டு சொல்கிறேன் மக்காவே இந்த உலகத்தில் இருக்கிற நிலங்களிலேயே நாடுகளிலேயே தேசங்களிலேயே நான் அதிகம் நேசிக்கிற பூமி உண்டு என்று சொன்னால் அது நீதான் நீ என்று பேசுகிறார் நீதான் அப்ப எவ்வளவு தூரம் அன்பு அந்த மக்காவினுடைய அன்பு இருந்திருக்கும் அந்த மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்பது நீதான் எவ்வளவு நல்ல பூமி உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா உ நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா வலஉலா அன்ன கோமி உனது மக்கள் மட்டும் என்னை பலவந்தமாக வெளியேற்றி இருக்காவிட்டால் மர் மரணம் வரை நான் நீங்கள்லாத வேறொரு பூமியில் ஒரு நாளும் தங்க மாட்டேன் என்று சொல்லி காட்டினார் அவர் நேசம் என்பது எப்ப அந்த அந்த பூமியிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி இந்த நேரத்தில் நான் சின்ன சோகமில்லாட்டா கூட ஐவளை தொழுகி ஜமாத்துக்கு வராத மக்களை குறித்து நான் யோசித்து பாருங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதிகாலை சப்பு சஃக்குது அப்ப இந்த சின்ன சின்ன சிரமங்களை கூட நாம் தாங்கிக் கொள்வதில்லை இந்த திடீரென்ற ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு போர் வந்து முஸ்லீம் ஜனாதிபதி வந்து நம்ம கடமை என்று சொன்னால் போர் செய்வது என்னவா இருக்கு தலைமை யோசித்து பாருங்கள் எனவே அருமை சருடைய குடும்பம் பொருள் எல்லாம் வேண்டும் தான் மே முக்கியமாக மார்க்கம் என்று நமக்கு வருகிறது இரண்டாவது மிக முக்கியமான முஸ்லிம் சமூகம் அறிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் இஜரத்திற்காக வேண்டி முன் ஆயத்தம் திட்டமிடுதல் பிளான் நபிகள் நாயம் செல்லதாளு செல்லம் இன்று நினைத்து நாளை ஹிஜிரத்து செல்லவில்லை இன்று நினைத்து நாளை செல்லவில்லை ஏறக்குறைய இருபது அல்லது பனிரெண்டு முன் கருதல்களை முன் திட்டமிடுதல்களை நபிகள் நாயம் செல்லதாக வலைவு செல்லும் அவர்கள் நமக்கு அந்த ஹிஜிரத்தினூடாக கற்றுத் தருகிறார்கள் ஆம் தவக்கலை குறித்து நாம் அதிகம் பேசுகிறோம் தவக்கின்னா என்ன அல்லாஹ் பாத் எல்லாம் அல்லாஹ் பாத்து எந்த முன்னேற்பாடு நாங்கள் செய்ய முடியாது அல்லாஹ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் அல்லாட்ட ஒப்படைச்சு நீ ஏன்பா இந்த பெட்டி கடை பெட்டி கிடையவே இருக்கிறது அல்லாட்டை நான் இருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா அந்த பிள்ளை இருக்கு வளர்ந்து எல்லாம் அல்லாப்பா அல்லா இருக்கிறான் இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார் தவக்குள் என்பது என்னவென்று சொன்னால் எதையும் செய்யாமல் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வதுதான் என்று பெரும்பாலான முஸ்லிம் சமூகம் கருதி இருக்கிறது கிடையாது அப்படி கிடையாது எல்லார் என்னால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சியும் செய்துவிட்டு விளைவை அல்லாவிடத்தில் விடுவதற்கு பேர் தான் தவாக்குள் எதுவுமே செய்யாமல் வெறும் பிரார்த்தனை செய்வதற்கிறதே இது தவாக்குள் அறையில் நீங்க பாருங்கள் முன்கூட்டியே திட்டமிடுதல்கள் எப்படி திட்டமிடுத்தால் அகபா என்று சொல்வார் அகபா உடன்படிக்கை மதீனாவுக்கு மதினாவுக்கு செல்வதற்கு முன்பு மதினாவுக்கு செல்வதற்கு முன்பே மதினாவை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முயற்சியை இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்பே பெருமானா செய்து விட்டார்கள் எவ்வளவு பெரிய திட்டமிடுதல்கள் அங்கு சென்றால் தலைமை யார் இந்த பயணத்திற்கான தலைமை யார் நானா தான் இருக்க நபிகள் நாயம் செல்லம் அது திட்டமிடுதல் உதவிக்கு யாரை அழைத்து செல்ல வேண்டும் அபுபக்கர் சித்தி கிரந்தி என்னுடைய படுக்கையில் அவர் என்னுடைய உயிரை அவருடைய உயிரை தியாகம் செய்வதற்கான யார் படுக்கையில் படுத்து கிடப்பார் அலி ரவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போர்வையோடு படுத்து கிடக்கிறார் ரசுல்லாவோட வளமையான அந்த படுக்கையில் எதிரிகள் வந்து யாரென்றே பார்க்காமல் வெட்டியிருந்தால் அதில் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஹார்ட் பீட் அதிகமாக அந்த இதய துடிப்பு அதிகரிக்கிற நேரம் யோசி கதவை தட்டுவாங்க அலிக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது அலியா என்று ஆனால் வந்தா வெட்டிட்டானா இருக்கும் ஆனால் ரசுல்லாக்க வேண்டிய அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்ய முன்வந்த அந்த அலியை நினைத்துப்பார்கள் பாருங்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு அலி உணவு மூன்று நாட்கள் சவுரு குகையில தங்கியிருந்தாங்க உணவுக்காக யார் ஏற்பாடு அஸ்மா அலியல்லாஹு தாலா அண்ணா வழிகாட்டியாக மக்கா இருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும் வழிகாட்டியார் அப்துல்லாஹ் உரைக்கு முஸ்லீம் கிடையாதவர் எவ்வளவு பெரிய திட்டமிடுதல்கள் அவர் தடம் அழிப்பதற்கு பாலைவன மண்ணில் நடந்து சென்றால் தடங்கள் பதியும் அந்த தடங்களை அழிப்பதற்கு ஆட்டுக்கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஆமீர்புனு புகைரா இரவு தங்குவதற்காக வேண்டி எந்த இடத்தை சேர் செய்து சவுரு குகையை எத்தனை நாள் மூன்று நாட்கள் பாதை என்ன வளமையான பாதை இல்லை கடற்கரை பாதையாக செல்ல வேண்டும் எவ்வளோ பெரிய திட்டங்கள் நம்மகிட்ட திட்டங்களே கிடையாது ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் ஒரு கடை ஒரு குடும்பம் ஒரு இயக்கம் எதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் என்ன அடுத்த மாதம் என்ன ஜப்பானிய கம்பெனிகளை குறித்து சொல்வார்கள் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை ஆண்டுக்கான திட்டங்களை முதலே போடுவாங்களாம் திட்டம் போட்டால் முந்நூறு வருஷம் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்போ இந்த அடுத்த பத்து வருடங்கள் எங்கு செல்ல வேண்டும் அடுத்த ஐந்து வருடம் என்று செல்ல வேண்டும் நான் அடுத்த நாள் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மேலும் முயற்சியோடு உயர்த்த வேண்டும் என்ற திட்டமிடுதல்கள் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய திட்டமிடுதல் இதுதான் நம்ம நபிகள் நாயகம் சல்லாசல் ஹிஜ்ரத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கூட இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய நபர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மூன்று களவாணிகள் வருகிறார்கள் மூன்று திருடர்கள் வருகிறார்கள் மூன்று பேருக்கும் இஸ்லாத் யோசிச்சு பாருங்க வருவானோ அங்க வருவானோ இங்க வருவானோ என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கூட இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள் அருமேஸ்வரோடு இதுதான் லா மானா என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அபூபக் அலி அல்லாஹு அவரிடத்தில் பெண்களுடைய பங்களிப்பை நீங்கள் பாருங்கள் பெண்களுடைய பங்களிப்பு அஸ்மார் அலி அல்லாஹு அன் அபு அபூபக்கர் அவர்களுடைய மூத்த மகள் நிறைமாத கற்பிணி நபிகள் நாயம் சல்லம் ஹிஜ்ரத்து போற டைம்ல நபிகள் நபிகளாரும் அபுபக்ர அவர்களும் வீட்டை விட்டு சென்று விட்டால் அபுஜகன் தேடுறாங்க அங்க ஆள் இல்லை வீட்டில் நேர வந்தான் வீட்டுக்கு யாருடைய வீட்டுக்கு அபூபக்கருடைய வீட்டுக்கு அங்கே தானே இவர் ரெண்டு வருடம் ஒன்னா சுத்துவாங்க வந்தாங்க அங்கே அஸ்மார் அலி அல்லாஹு தலா இருக்கிறாங்க அபுபக்கரோடைய தந்தை அபூ குஹாஃபா கண்ணு தெரியாத அந்த மூ தாத்தா அங்கே இருந்தார் வந்தான் அபுபக்கர் கே அந்த அபுஜகல் கேட்டான் அவங்க அப்பா தெரியாதுன்றாங்க எங்கே அந்த அப்பா கூட சுற்றிட்டு இருப்பாரு முகம்மது தெரியாதுன்றான் ஓங்கி விட்டான் அடி ஒரே அடி அவங்களுடைய காதில் இருந்து கம்மல் கலந்து கீழே விழுந்தது ரத்தம் எட்டி பார்க்க தொடங்கியது ஆண்மை அவனுக்கு வந்தது ரோஷம் கொஞ்சம் வந்துருச்சு கொஞ்சம் வெக்கப்பட்டான் ஒரு பெண்ணை அடிச்சிட்டோம் என்னதான் இருந்தாலும் தவறு இல்லையா உடனே நீங்கினான் உடனே பேக்கில் வந்தான் மறைத்துக்கொள் நான் அடித்ததை யார் இடத்துலையும் சொல்லிவிடாது அப்படின்னு போயிட்டான் ஏன் அப்போ கூட அவங்க அவர்கள் உண்மையிலேயே அக்குறைசிகள் ஆண்மை மிக்கவர்கள் ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஆண் குறைசி அடித்து விட்டான் என்ற செய்தி வெளியே தெரிந்தால் அவனுக்கு இழுக்கு கேவலம் எனவே மறைத்துக் கொள்ள என்று சொல்கிறான் அந்த பெண்ணுடைய தியாகத்தை நீங்க அந்த அடி பட்டபோது கூட சொல்லவில்லை நபிகள் நான் செல்லா அலுவலம் அவர்களுக்கு உணவு கொண்டு வருவதற்காக வேண்டி ஏழரை கிலோமீட்டர் மக்காவில் இருந்து குகை ஏழரை போகிறதுக்கு ஏழரை வர்றதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் யோசிச்சு பாருங்கள் நிறை மாத கற்பிணி ஒவ்வொரு நாடும் மூன்று நாட்களுக்கு உணவு கொண்டு கொடுக்குறாங்க நிறை மாதக்கு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கயரை தேடுறாங்க உணவை கட்டுவதற்கு எதுவும் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னுடைய இடுப்பு கச்சையை இடுப்பு கச்சையை இரண்டாக கிழித்து இரண்டு உணவு பொதிகளில் அதை சுற்றி கட்டுகிறார்கிற சொல்ல கேட்குறாங்க இது என்ன கயிறு இல்லையா

ரசூல்லா போறதுக்கு முன்னாடி முசபு அமேர் ஆண்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்கிறார் அஸ்மா அம்ரு காபில் என்ற இரண்டு பெண்கள் மதினாவில் வீடு வீடாக வீதி வீதியாக பெண்களுக்கு மத்தியில் சென்று அழைப்பு பணி செய்து ஆண்களும் பெண்களும் ரசூலுல்லா அங்கே மதியனாவுக்கு போறாங்க ஆண்களும் பெண்களும் ஒட்டுமொத்த மதியனாவும் முஸ்லீமாக மாறி இருக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் தான் போறாங்க எத்தனை உழைப்பு எவ்வளவு பாடங்கள் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் நமக்கான பாடம் இது ஹிஜ்ரத் தருகிற பாடம் தான் உமர் அஜியல் பாத்தால இந்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தினார்கள் நாம பெண் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிற போது ஹிஜ்ரத்து நம்ம பெரும்பாலும் பெருமானாருடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது பெரும்பாலும் ஒரு பொது வெகுஜன மக்கள் முஸ்லீம் வெகுஜன இடத்துல போய் கேட்டு பாருங்க ரசூலில் எங்கே மக்கால பிறந்தாங்க எங்க இறந்தாங்க மதினால இறந்தாங்க அப்புறம் என்ன தெரியும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் மக்கால பத்தினா ஹிஜ்ரத் போனாங்க குழந்தைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லி கொடுக்குற போது ஏதோ அப்பா நாகர்கோவில் இருந்து சென்னைக்கு வந்தார் வெளியூர்ல இருந்து உள்ளூர் வந்திருக்கிறாரு என்று சொல்லுவதே போல நாம் அந்த வரலாறு தெரிஞ்சாலும் அதையும் நாம் சொல்லுவோம் இந்த வரலாற்றுக்கு பின் எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கிறது திட்டமிடுதல் இருக்கிறது நல்ல நட்பு அபு பக்ர சித்தி கல்வித்தால் அன்பு அவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹாஹே இஸ்லாமர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் யோசித்துப்பார் நல்ல நட்பு எவ்வளோ பெரிய நட்பு நடந்து செல்கிறார்கள் சிலபோது அபூ பக்ரை அவர்கள் ரசகுல்லாவுக்கு முன்னே போகிறாங்க பின்னாடி வர்றாங்க ரைட்டில் வலது பக்கம் போகிறாங்க இடப்பக்கம் போகிறாங்க ரசுல்லா கேட்குறாங்க ஏன் யார் ரசூல்லா பாலைவன பெருமளையில் யாரும் இல்லையே ஏன் என்ன பண்றீங்க அபுபக்கரே இல்லை யார் ரசூல் அல்லா எதிரிகள் திடீரென்று வலப்பக்கம் இருந்து வந்தால் என்னை தாக்கட்டும் என்பதற்காக நான் இறந்தால் நான் ஒரு தனி மனிதன் ஆனால் தாங்கள் அல்லாஹுடைய தூதர் உங்களை நம்பி ஒரு சமூகம் இருக்கிறது எனவே வலப்பக்கம் இருந்து எதிரிகள் வந்தால் என்னை தாக்கட்டும் இடப்பக்கம் இருந்து வந்தால் என்னை முன்பக்கம் இருந்து பின் அதனால தான் யார் சொல்லலாம் ஒரு ரசூல்லா கூட போல பாருங்க முன்பக்கம் பின் பாடி கார்டு வந்து ஒரு பைக் காப்பாளரை போல சித்திக் பக்ர சித்திக் அவருடைய அந்த ஏற்பாடு நீங்க பாருங்க எப்படி எந்த நல்ல நட்பு எங்களை உங்களை அழைத்து சென்றிருக்கிறது அதனால தான் ரசூல்வாய் செல்ல இறுதி காலத்தில் சொல்லி காட்டினார்கள் மம் இதை மாதிரி ஒரு மெம்பர் படியில் வர சொல்லுவா இயலாமையில் மரணத்திற்பதற்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நான் கடன் பட்டவன் அல்ல எல்லோருடைய கடனை அடைத்து விட்டேன் ஒரே ஒரு மனிதரை தவிர யார் யாருன்னு அவங்க கேட்கலையா அபுபக்கர் சித்தே கல்வி அல்லாஹு தாலன் அபூபக்கருடைய கடனை என்னால் அடைக்க முடியாது அவன் சொன்ன அடைக்க முடியாது கைகளை உயர்த்தி யா அல்வா எல்லா மனிதருடைய கடனை நான் அடைத்து விட்டேன் அபூபக்கருடைய கடனை தவிர அபூபக்கருக்கான கடனுக்கான அந்த கூலியை கொடுப்பது உன்னிடத்திலேயே விட்டுவிட்டேன் நீயே பார்த்துக்கொள் காட்டினார்கள் சொல்லாட்டினார்கள் அந்த மஸ்ஜித் நபவிக்கு பல பள்ளி வாசல்கள் இருக்கிறது வாசல்களில் அபூபக்கர் என்று வாசல் இருக்கிறது பாபு அபூபக்கர் இப்போ இப்போ பார்க்கலாம் சொல்ல சொன்னாங்க இந்த வாசல் மறுமை நாள் வரை அடைக்கப்படக்கூடாது அபூபக்கருக்கு செய்கிற நன்றிக்கடன் அது இன்னும் பாபுல் அபூபக்கர் ஓப்பன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் அருமை சகோருளை எனவே இங்கே நமக்கான பாடம் என்னவென்று சொன்னால் இந்த ஹிஜத்துக்கு பின்னாடி தான் மதினமா நகரம் முஸ்லிம்களுடைய கேந்திரமாக மாறியது அன்சாரிகளும் முஹாஜிரிகளும் ஒற்றுமையாக இருக்க தொடங்கினார்கள் எனவே இந்த ஹிஜ்ரத் நமக்கான இந்த பாடங்களை எல்லாம் நமக்கு விட்டு செல்கிறது எனவே ஹிஜ்ரத் என்றால் இன்னொரு பொருள் இருக்கிறது நாடு விட்டு நாடு துறக்குதல் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா வெறுத்தல் தூரமாக்குதல் எந்த பொருளும் கொடுத்திருப்பார் ஹிஜ்ரத் என்று சொன்னால் எதை மறுக்க வேண்டும் என்று ஹிஜ்ரத் கிடையாது நபிகள் மக்கா வெற்றியின் போது சொல்லி காட்டினார்கள் மக்கா வெற்றிக்கு பின்பு ஹிஜ்ரத் கிடையாது இன்னைக்கு அவன் அடிக்கப் போறான் கிடையாது எங்கு பாங்கு தொழு சொல்லுவதற்கு அனுமதியும் தொழுகை நடத்தப்படுவதற்கு அனுமதியும் இருக்கிறதோ அந்த நாட்டிலிருந்து ஹிஜ்ரத் கிடையாது மக்கா வெற்றிக்கு பின் ஹிஜ்ரத் கிடையாது அப்படி என்றால் ஹிஜ்ரத் வெறுக்குதல் தூரமாகுதல் என்று சொல்லப்படுகிறது இன்று யோசித்து பாருங்கள் நம்மிடத்தில் எவ்வளவு தீமைகள் இருக்கிறது பரவி கிடக்கிறது தீமையை வருங்கள் மனோச்சையை வருங்கள் மோசமான சூழலை நீங்கள் மாற்றுவதற்கு அதை வருங்கள் அதை மாற்ற முயற்சி செய்யுங்கள் இது நம்மீதான கடமை யோசித்து பாருங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய நாள்காட்டி கலண்டர் கிபி இல்லையா ஒரு மதம் சார்ந்தது கிறிஸ்துவுக்கு பின்னால் ஒரு மதம் சார்ந்த கலண்டர் நாள் உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கிறது என்று சொன்னார் உன்னத மார்க்கம் என்று சொல்லப்படுகிற இந்த நம்முடைய மார்க்கத்துடைய ஹிஜ்ரி கலண்டர் எத்தனை மக்களுக்கு தெரியும் யோசித்து பாருங்கள் இந்த கலண்டரை அறிமுகப்படுத்துவது கூட அல்லது கலண்டருக்கு பின்னாடி இந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று நிகழ்வை அறிமுகப்படுத்துவது கூட நம்முடைய கடமை இல்லையா நம்முடைய கடமை இல்லையா யோசித்து பாருங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லஷானு தாலா இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நமக்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் தருவானாக